الرحيم. عن جابر بن عبد الله رضي الله عنهما يقول: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: أفضل الذكر لا إله إلا الله، وأفضل الدعاء الحمد لله. رواه الترمذي. ذكرهليل மிக சிறந்தது لا إله إلا الله. துஆக்களில் மிக சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் என்று ஹலரத் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். எல்லா திக்ருகளும் சிறந்தது, சிறந்ததில் சிறந்தது லா இலாஹா இல்லல்லாஹ். துஆக்கள் எல்லாமே சிறந்தது, சிறந்த துஆக்களிலே மிக சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ். முழு தீனின் அடிப்படையும் இந்த லா இலாஹா இல்லல்லாஹின் மீது அமைந்துள்ளது. இந்த கலிமா இல்லாமல் ஈமானும் உண்டாகுவதில்லை, எவரும் முஸ்லீமாக ஆகவும் முடியாது. எனவே தான் எல்லாவற்றையும் விட லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமா சிறந்த திக்ர் என்று கூறப்பட்டுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ் மிக மிக சிறந்த துஆ என்று நபி சொல்லியிருக்கிறார்கள். எல்லா புகழும் அல்லாஹுக்கு சொந்தம், எல்லா புகழும் அல்லாஹுக்கு உரியவை என்று சொல்லப்படுவது துஆக்களில் மிக சிறந்த துஆவாக இருக்கிறது. நாம் எல்லா புகழும் அல்லாஹுக்கே சொந்தம், யாருக்கும் சொந்தம் இல்லை என்று சொல்ல சொல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு வதஆலா சந்தோஷப்படுகிறான். அல்லாஹுவை புகழ்வது, அவனை கண்ணியப்படுத்துவது நம்மீது அவனுக்கு பிரியத்தை உண்டாக்குகிறது. இப்படி அல்லாஹுவை புகழும் போது நம்மீது உண்டான சந்தோஷத்தின் காரணமாக நாம் கேட்பது அல்ல, நாம் நினைப்பதை கூட அல்லாஹ் தானாகவே கொடுத்து விடுகிறான். துஆ என்பது அல்லாஹிடத்தில் கேட்டு பெறுவது தானே. எனவே எந்த அளவிற்கு அல்லாஹுவை புகழ்கிறோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் தாலா நம்மீது சந்தோஷப்பட்டு நாம் கேட்பவற்றை கேட்காதவற்றையும் கொடுக்குகின்றான். கண்ணியவானை புகழ்வது அவரிடம் கேட்பதற்கு தானே, அல்லாஹ் தாலாவிடம் கேட்பதற்கு பெயர்தான் துஆ. ஆதலின் அல்ஹம்துலில்லாஹை சிறந்த துஆ என்று கூறப்பட்டுள்ளது. قال رسول الله صلى الله عليه وسلم: ما قال عبد لا اله الا الله قد مخلصا الا فتحت له ابواب السماء حتى تصلي الى العرش مجتنب الكبائر. رواه الترمذي. ஓர் அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மன தூய்மையுடன் சொல்லும்போது இக்கலிமாவுக்காக வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு நேரடியாக இந்த கலிமா அருசு வரை சென்றடைகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் மன தூய்மையுடன் இஹ்லாஸாக நாம் என்ன சொல்கிறோம் என்று தெரிந்து அந்த லா இலாஹ இல்லல்லாஹுக்கு உள்ளால் என்ன தேட்டங்கள் இருக்கின்றன, நிபந்தனைகள் இருக்கின்றன என்பதையெல்லாம் புரிந்து சொல்லும்போது நேரடியாக அல்லாஹுடைய அருசை போய் சேர்ந்து விடுகிறது. வானத்தின் கதவுகள் அதற்காக திறக்கப்படுகின்றன. ஆனால் ஒரு நிபந்தனை, கலிமா சொல்பவர் பெரும் பாவங்களில் இருந்து விலகி இருக்க வேண்டும். மஜ்தனபல் கபாயர், பெரும் பாவங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று நபி அவர்கள் அருளியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள். பெரும் பாவங்கள் செய்பவர்கள் சொல்கின்ற அந்த கலிமா அது விரைவாக உடனடியாக அரசுக்கு போய் சேரார். நிச்சயமாக அல்லாஹுவை போய் அடையும்,
அதன் காரணமாக அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்குண்டான சாதனமாக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கிறது. இந்த ஹதீஸில் விரைவாக ஸ்பீடாக அரசுக்கு போய் சேர வேண்டும் என்றால் பெரும் பாவங்களிலிருந்து தவிந்திருந்து நல்ல மனிதர்களாக இருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் அதற்கு கிடைக்குகின்ற பரிசீல். பாவங்கள் செய்பவர்கள் சொல்லும் போது அதனுடைய ஸ்பீடு குறையும் என்பதுதான் இதற்கு பொருள். எனவே பாவங்கள் செய்பவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் இல்லை என்ற அர்த்தமெல்லாம் இந்த ஹதீஸிற்கு இல்லை. மாறாக குஃப்ரு ஷிர்க் என்பது பெரும்பாவம், பாவங்களிலேயே பெரும்பாவம். அந்த குஃப்ரில் இருப்பவர்கள், ஷிர்கில் இருப்பவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லித்தானே இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னதன் காரணமாக அந்த பெரிய பாவங்கள் ஷிர்க்கு குஃப்ரெல்லாம் மன்னிக்கப்படும் போது ஒரு முஸ்லீம் பெரும் பாவங்கள் செய்து கொண்டிருக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதன் காரணமாக நிச்சயமாக அவனுடைய பாவங்களும் மன்னிப்பதற்கு இந்த கலிமா வழிவகுக்கும் என்பதிலே மாற்று கருத்தே இல்லை. ஹஜ்ரத் யாலவுனு சதார் சஜ்ஜாத் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எனது தந்தையார் ஹஜ்ரத் சஜ்ஜாத் அவர்கள் கீழ்காணும் சம்பவத்தை கூறினார்கள். அச்சம்பவத்தின் போது என் தந்தையுடன் இருந்த ஹஜ்ரத் உபாதா அவர்கள் அதை உண்மைப்படுத்தினார்கள். ஒரு தாபியை சொல்கிறார்கள், இந்த தாபியினுடைய தந்தை சஹாபி, எங்கள் அத்தா சொன்னார் என்று அதற்கு ஒரு சர்டிபிகேட்டும் இதில் இணைத்திருக்கிறார்கள். எங்கள் அத்தா இந்த விஷயத்தை சொல்லும்போது இன்னொரு சஹாபி உபாதா அவர்களும் ஆம் இது உண்மைத்தான் என்று கூறியிருக்கிறார்கள். நான் சொல்லப் போகின்ற விஷயம் மிக முக்கியமான விஷயம், உண்மையான விஷயம் என்பதற்காக அழுத்தம் கொடுப்பதற்காக இதை சொல்லியிருக்கிறார்கள். இந்த விஷயம் என்னவென்றால், நாங்கள் ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபையில் இருந்தோம். நபி அவர்கள், உங்களில் எவரும் அந்நியர் இருக்கின்றனரா, அதாவது முஸ்லீம் அல்லாதவர் யாராவது இருக்கின்றீர்களா என்று வினவினார்கள். ஒருவரும் இல்லை என்று நாங்கள் பதிலளித்தோம். பிறகு கதவை மூடச் சொல்லிவிட்டு உங்கள் கைகளை உயர்த்தி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் சிறிது நேரம் கைகளை உயர்த்திய வண்ணம் இருந்தோம், கலிமாவையும் கூறிக்கொண்டே இருந்தோம். பின்பு நபி அவர்கள் தங்கள் கரத்தை தாழ்த்தி அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறிய பின், யா அல்லாஹ், நீ கலிமாவை தந்து என்னை அனுப்பியுள்ளாய், இதை பிறருக்கு எடுத்துச் சொல்ல எனக்கு நீ கட்டளையிட்டுள்ளாய், இக்கலிமாவுக்காக சொர்க்கத்தை வாக்களித்துள்ளாய், நீ வாக்கு மீறாதவன் என்று சொன்னார்கள். பிறகு எங்களை பார்த்து, அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் என்ற நற்செய்தியை பெற்றுக்கொள்ளுங்கள் என மொழிந்தார்கள். இதில் பலவிதமான மசாலாக்கள் சட்டங்கள் எடுக்கின்றார்கள். ஒரு பெரிய ஜமாத் உட்கார்ந்து ஒன்று கூடி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதின் காரணமாக அந்த சபையில் இருந்த மக்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன. நபி அவர்கள் அந்த சபை முடியும் போது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று இவங்களுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கிடைத்ததற்காக அல்லாஹ்வை புகழ்ந்திருக்கிறார்கள். எனவே நாம் தெரிந்திருக்கின்ற இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அது நம்முடன் அது அமுங்கிவிடக்கூடாது, அது பிறருக்கு கொண்டு போய் சேர்ப்பது கட்டாயமானதாக இருக்கிறது. ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹுவை மொழிந்து அந்த கலிமாவின் மீதே இறந்து விடுவாரானால் அவர் சுவனம் சென்றடைவார் என்று நபி அவர்கள் அருளிய போது. முக்கியமான கருத்து இதுதான், மௌத்தா போகும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுடன் அந்த ஈமானுடன் மரணம் அடைய வேண்டும்.
இப்படி சென்றால் அவர் சுவர்க்கம் சென்றடைவார் என்றார்கள். அவர் விபச்சாரம் செய்திருந்தாலும் திருடியிருந்தாலுமா என்று நான் கேட்டேன். அபூதர் கேட்கிறார்கள், கலிமா சொன்னால் சொர்க்கலோகத்திற்கு செல்வார் என்று சொல்கின்றீர்களே, அவருடைய வாழ்க்கையில் விபச்சாரம் செய்திருந்தாலுமா திருடியிருந்தாலுமா? ஆம், அவர் விபச்சாரம் செய்திருந்தாலும் திருடியிருந்தாலும் என்று பதில் தந்தார்கள். அவர் விபச்சாரம் செய்திருந்தாலும் திருடியிருந்தாலுமா என்று மீண்டும் கேட்டேன். அவர் விபச்சாரம் செய்திருந்தாலும் திருடியிருந்தாலும் சரியே என்று மறுமுறையும் பதில் தந்தார்கள். மூன்றாம் முறை அவர் விபச்சாரம் செய்திருந்தாலும் திருடியிருந்தாலுமா என்று கேட்டேன். ஆம், அவர் விபச்சாரம் செய்திருந்தாலும் திருடியிருந்தாலும் சரியே. அபூதருடைய மனம் விரும்பாவிடனும் அவர் சொர்க்கத்தில் நுழைந்தே தீருவார் என்று பதில் சொன்னார்கள். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் பெரும்பாவங்களை கூட அதிலிருந்து அவர் திருந்தி மன்னிக்கும் தன்மையை உண்டாக்கி அவரை சொர்க்கலோகத்திற்கு கொண்டு சென்று விடுகிறது. திருட்டு என்பது பெரும்பாவம், பெரும்பாவத்திலும் அது ஹுகூக்குல் இபாத், இன்னொரு நபருக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை செய்து முடித்தால்தான் அல்லாஹ்வே மன்னிப்பான். விபச்சாரம் என்பதும் பெரும்பாவம். அப்படிப்பட்ட பெரும்பாவங்களையும் இந்த கலிமத்து தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ் அவருக்கு மன்னிப்பை பெற்றுத்தந்து சொர்க்கலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறது. அல்லாஹ் நாடினால் அவரை மன்னித்து உலகத்தில் வாழும்போது இஸ்திஃபார் தௌபா செய்ய வைத்து அதற்கு தௌஃபீக் செய்து மன்னிப்பை தரலாம். ஒரு கால அந்த பாவம் அதிலிருந்து தௌபா செய்யாமலேயே மீண்டு விட்டால் கூட அல்லாஹ்வுடைய தர்பார் யாரும் கேட்க முடியாது. அவன் தன்னுடைய கிருபையினால் அவனுக்குண்டான விசேஷத்தன்மையின் காரணமாக அவனுக்கு மன்னிப்பு வழங்கி கூட சொர்க்கலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கலாம். எனவே யாருக்கு ஈமான் இருக்கிறதோ அல்லாஹ்வுடைய தயாளத்தன்மையின் காரணமாக என்னை நம்பியவன், என்னை ஏற்றுக்கொண்டவன், என் மீது ஈமான் கொண்டவன் என்ற ஒரே காரணத்திற்காக அவனை சொர்க்கலோகத்திற்கு கொண்டு செல்வதற்குண்டான பெரிய வாய்ப்பு இந்த கலிமாவில் இருக்கிறது. எனவே இந்த கலிமாவை நாம் பாக்கியமாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இவைகளை அதிகம் அதிகமாக நாம் விக்ரி செய்து இதை தெரிந்து புரிந்து விளங்கி அதன் பிரகாரம் செயல்பட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். உன்னை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம், உன்னை தவிர வேறு யாருக்கும் கீழ்ப்பணிய மாட்டோம், நீ எதை கட்டளையிட்டிருக்கிறாயோ அதை செய்வோம், எதை தடுத்திருக்கிறாயோ அதிலிருந்து நாங்கள் விலகிக் கொள்வோம். இந்த அல்லாஹ்விடத்தில் செஞ்ச உறுதியின் படி நாம் நடக்கும்போது இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு சொர்க்கலோகம் கிடைக்கும். அதுதான் நம்முடைய அசல் நோக்கம். அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த தௌஃபீக்கை நமக்கெல்லாம் தந்தருள்வானாக. சுப்ஹான அல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக், அஷ்ஹது அல்ல இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்ஊபு இலைக்.